காலையில நிகழ்ச்சி தொடங்கின உடனே நீங்க அந்த பேனர்ல இந்து அதுக்கு என்ன இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு மூணு இந்து முன்னணி இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்திலும் இவர்கள் கலவரம் நிகழ்த்தினா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஆகா. ஆக ஒரு வழக்கிற்காக இப்படி அப்ஸ்கேண்ட் ஆகக்கூடிய ஒரு நபர் தான், நான் எல்லாத்தையும் வென்றெடுத்துருவேன், நான் மிகப்பெரிய மாவீரன், நான் பல பிளாக் பெல்ட்களை வாங்கினவன் அப்படின்னு மேடையில வீராவேசம் பேசுறாரு. சீமான் வந்து தன்னுடைய தம்பிகளை கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல, சீமான் அவர்கள் அவர்கள் தம்பிக்காக எப்போதுமே நின்னது கிடையாது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு நேர்காணலில் சந்திக்க இருப்பது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவரணி செயலாளர் தோழர் திரு மனோஜ்குமார் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்களுடைய சேனலோட முதல் நேர்காணல்ல நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க, அதற்காக முதல்ல எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களுடைய முதல் நேர்காணலுக்கு என்னை அழைச்சதுக்கும் நன்றி தோழர். ரொம்ப சந்தோஷம் போல. இன்னைக்கு காந்தியார் படுகொலையுடைய நினைவு நாளை முன்னிட்டு கோயம்புத்தூர்ல நிறைய அமைப்புகள் சேர்ந்து ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல வந்து காந்தியை கொன்ற கோட்ஸே அப்படின்னு சொல்லும் போது காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த கோட்ஸத்தை போடக்கூடாது, உடனே நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி வைக்கப்பட்ட அந்த காந்தியார் படத்தையே அப்புறப்படுத்தக்கூடிய செயல ஈடுபட்டாங்க. உண்மையிலே அங்க என்ன நடந்துச்சு, கோட்ஸேன்னு சொல்றதுக்காகதான் அவங்க வந்து தடுத்து நிறுத்தினாங்களா, இல்ல வேற எதுவும் காரணமா, அந்த களத்துல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, முதல் இந்த நிகழ்வுக்கு அனுமதி கேட்டு போன போது உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கியாச்சு. ஆக பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதா என்னங்கிறது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தை அணுகின போது காந்தி நினைவு நாள் பற்றியான கூட்டத்திற்கும் இந்த தேர்தல் விதிமுறைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, நீங்க தாராளமா நடத்திக்கலாம் அப்படிங்கறதான் தேர்தல் ஆணையம் சொன்னது. ஆக அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. நீங்க காலையில நிகழ்ச்சி தொடங்கின உடனே நீங்க அந்த பேனர்ல இந்து பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டங்கிற மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சு. ஆக அதை நீக்கணும்னு காலையிலேயே ஆட்சேபணி தெரிவிச்சு அந்த இந்துங்கிற வார்த்தையை மட்டும் டேப் போட்டு தொடர்ந்து ஒட்டிட்டாங்க. ஆக அதன் பிறகுதான் நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உறுதிமொழி ஏற்கும் போதுதான் நீங்க இந்த கோட்ஸே பற்றியான வார்த்தைகள், ஆர்எஸ்எஸ் பற்றியான வார்த்தைகள் எல்லாம் வருது. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தையை சொன்னவனே ஓடி வந்து இடைமறிச்சு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு உதவியாளர் அவர்கள் தடுத்தார். நீங்க இது எந்த லா புக்ல கோட்ஸே அவர்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, ஆர்எஸ்எஸ் அவருடைய ஆர்எஸ்எஸ்ஐ குற்றம் சாட்டக்கூடாது இருக்குங்கன்னு தெரியல. நீங்க காந்தி படுகொலை செய்ததே கோட்ஸே தான், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்படின்னா காந்தியார் படுகொலை நினைவு நாள்ல கோட்ஸேங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்த முடியும், அதுக்கு என்ன இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு மூணு இந்து முன்னணி ஆட்கள் அந்த மூலையில் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க காவல்துறை. அதுக்கு எதிர்ப்பு, நம்ம நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வகையில் அவங்க செயல்பட்டா அவர்களை கைது செய்ய வேண்டியதும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டியதும் தான் காவல்துறையோட வேலையை உடைய. அவங்க ஆட்சேபணம் தெரிவிக்கிறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்றத பொறுப்பு போலீஸுக்கு தேவையில்லை. நீங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, இன்றைய இதே தினத்தில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் கோட்ஸே அவர்களுடைய பெயரை வெளிப்படையாக பயன்படுத்தி கோட்ஸே அவர்களுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது அப்படின்னு பதிவு செய்கிறார். கோட்ஸே அவருடைய வாரிசுனா ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ கும்பலும் தான். ஆக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு, ஆனா காவல்துறை கோட்ஸேங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து முன்மொழிகிறாங்கன்னா, நீங்க காவல்துறை இன்னும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுங்கிறத உணர்லையா, இல்ல இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறது தெரியாம இருக்காங்களா, இல்ல எந்த ஆட்சி நடந்தாலும் எங்களுடைய புரோட்டோகால் இதுதான், எங்களுடைய சிந்தனை இதுதாங்கிற அடிப்படையில் காவல்துறை செயல்படுதா அப்படிங்கிறத
நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்கு. நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு இந்து முன்னணிக்காரர்கள் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு, அதற்காக காவல்துறை அவங்கள தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதே மாதிரி தான் கோவையில் ஒரு தனியார் பள்ளியில சாகா வகுப்பு ஆர்எஸ்எஸ் நடத்தும் போது கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தோழர்கள் வந்து அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஆனா போலீஸ் அங்க உள்ள காவல்துறை அந்த சாகாவை நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லலை. கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை தான் வந்து வலுக்கட்டாயமா தூக்கி சென்று அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி இந்து முன்னணியில காரர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் காவல்துறை, ஆனா வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு நீங்க சொல்றீங்க. காவல்துறை கோவை காவல்துறைக்கு இந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? ஏன்னா முதலமைச்சர் கட்டுப்பாட்டு கீழதான் எல்லா தமிழ்நாடு முழு காவல்துறை செயல்படுறாங்க. ஆனா கோவை காவல்துறை ஏற்கனவே எச் ராஜா அவர்கள் வந்து பேசும் போதும் தடுக்கல, ஆனா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை குண்டுகண்டா தூக்கிட்டு போறாங்க. இப்பவும் மூணு பேர் நிக்கிறாங்கன்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய தோழர்களை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இது கோவை காவல்துறைக்கு வந்து தனிப்பட்ட முறையில எதுவும் பவர் இருக்கா? இல்ல, நீங்க சென்ற ஆட்சியானது முழுக்க முழுக்க பாஜக அடிமை சேகம் செய்யும் ஆட்சியா தான் நடந்துச்சு. ஆக அந்த ஆட்சி காலத்தில் எதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஹேண்ட்பிக்டு சிட்டிஸோ அங்க எல்லாம் அவர்களுக்கு உகந்த அதிகாரிகள் உட்கார வச்சாங்க. ஆக எந்தெந்த அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அவர்களை அப்புறப்படுத்தும் வேலையானது இங்க நீ நடக்கலைங்கிறதா சிக்கல். ஏன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் இப்ப நீங்க உள்ளாட்சி தேர்தல் இந்த பேச்சுவார்த்தையில கூட எங்க அதிக சீட்டு கேட்பாங்கன்னா திருப்பூர், கன்னியாகுமரி, கோவை இது போன்ற இடங்களை தான் கேட்பாங்க. ஏன்னா இங்க எல்லாம் தான் இவர்கள் ஏற்கனவே கலவரம் செய்து இங்க கால் ஊன்றி இருக்காங்க. ஆக அங்க வளரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க தேர்தலிலும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆக அதன் அடிப்படையில் இந்த நகரங்களில் எல்லாம் அவர்களுக்கு ஏதுவான அதிகாரிகளை உட்கார வச்சதோட விளைவு தான் இது. ஆக இதை அப்புறப்படுத்தாம நீங்க எந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஆர்எஸ்எஸ் சார்புடைய நபர்கள் அங்க அமர்ந்திருக்கும் போது இதுதான் நமக்கு அவுட்புட்டா இருக்கும். ஆக காவல்துறையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதல்வர் அவர்கள் இதை முதல் கவனத்துல எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இது தனிப்பட்ட முற்போக்கு இயக்கங்களுடைய பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாலையும் பெயரெடுத்த மாநிலமா இருந்துச்சு. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இவர்கள் தான் 98 மிகப்பெரிய கலவரம் செய்து அந்த முகாந்தரத்தையே உடைக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட இவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் தான். அதுவும் கூடுதலாக நீங்க இவங்க எப்ப கலவரம் செய்வாங்கன்னா எங்கெங்க பாஜக ஆட்சி செய்தோ அங்க கலவரம் செய்ய மாட்டாங்க. எங்க மாற்று கட்சி ஆட்சியில் அமர்ந்திருக்கோ அங்க கலவரம் செஞ்சு அங்க ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கி அங்க ஒரு போலரைசேஷனை ஏற்படுத்தி இந்து ஓட்டுகளை வென்றெடுக்கலாம் அப்படிங்கிறதா அவருடைய அஜெண்டா. ஆக அதன் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்திலும் இவர்கள் கலவரம் நிகழ்த்தினா அது ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஆக அந்த வகையில் திமுக தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சா கூட நீங்க ஆர்எஸ்எஸ்ஐ கட்டுக்குள் வைத்திருப்பதும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான அதிகாரிகளை அப்புறப்படுத்துவதும் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கே இன்றியமையாது. இதற்காகவாச்சு இந்த வேலையை திமுக அரசானது செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அந்த வீடியோல வந்து விவாதங்களை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து காரணம், கோட்ஸே தான் காரணம் காந்தி படுகொலைக்குன்னு சொல்லி முழக்கம் விடும்போது அங்க ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து மதத்தை பத்தி பேசுறது அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது, காவல்துறை பேசுறது கேக்குது. நீங்க சொல்றீங்க ஏற்கனவே இந்து மதம் அப்படின்றத பேனர்ல கூட நாங்க அத ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அந்த முழக்கங்கள்ல கூட தொடர்கள் இருக்கக்கூடிய முக்கியங்கள்ல கூட இந்து மதம்ன்ற வார்த்தை இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து கோட்ஸே சொல்றதுக்காக இந்த மாதிரி வெளியே இப்ப வந்து தடுக்கிறாங்களே, இது வந்து ஸ்டாலின் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி துறை தான் அது, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நடவடிக்கை நிச்சயமா எடுப்பாருன்னு நம்புறோம். ஆக அது வெறுமனே அங்க பேசின அதிகாரிகள் மீதான நடவடிக்கை மட்டும் இதற்கான தீர்வு கிடையாது. நான் முன்னரே சொன்ன மாதிரி ஏற்கனவே அதிகார மட்டத்தில் வேரூன்றி இருக்கிற ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்களை அப்புறப்படுத்துவது தான் முழு தீர்வு. ஆக இவர்களை வெறுமனே தண்டிப்பதும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு இது நிற்காது. நீங்க எங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கை என்னன்னா காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதல்வர் அவர்கள் ஒரு தனி உளவு படையை ஏற்படுத்தி அந்த உளவு படையானது யார் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்களாக இங்க இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இங்க அமர்ந்து கொண்டு
திமுக அரசுக்கு எதிரான வேலைகளை செய்கிறார்கள்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசு சிந்தனையாளர்களை அப்படியே மாற்ற வேண்டிய வேலை செய்தாதான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்காது. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் மிக தீர்க்கமாக நான் பாசிசத்துக்கு எதிராக தான் இருக்கேன், இந்துத்துவத்துக்கு எதிராக தான் இருக்கேன், இந்துத்துவம் காலூன்ற ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. அதற்கு நேர்மாற அதிகாரிகள் செயல்படுவது என்பது ஸ்டாலின் அவர்களுக்கும் சேர்த்துதான் கெட்ட பேரை உண்டாக்கும். ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் நோக்கம்னா அதை நிறைவேற்றுவதற்கான வழி என்பது முதலில் இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடைய ஆர்எஸ்எஸ் சார்புடைய நபர்களை அப்புறப்படுத்துவதுதான். நான் இப்ப எல்லா இடங்கள்லயுமே வந்து எல்லா கட்சிகளுமே வந்து உள்ளாட்சி தேர்தலில் மிக தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க. நிறைய கட்சிகள் வந்து விருப்ப மனு நவம்பர் மதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் மாசமே விருப்ப மனு வாங்கிட்டாங்க. வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. 4ஆம் தேதி தான் வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு இறுதி நாளாக இருக்கு. 19ஆம் தேதி பிப்ரவரி 19ஆம் தேதி தேர்தல். இந்த நேரத்துல வந்து எல்லா விஷயத்திலயுமே தஞ்சாவூர் மாணவி விவகாரமா இருக்கட்டும், சட்டக்கல்லூரி மாணவர் அப்துல் ரஹீம் தாக்கப்பட்ட விவகாரமா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களையுமே தொடர்ந்து சீமான் எந்த விஷயமாக இருந்தாலும் கருத்து சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் விஷயத்துல வந்து கருத்தை சொல்லல. உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினருடைய நிலைமை என்ன, அவங்களுடைய யார் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய நிலை கூட இல்லாத அளவுக்கு இருக்கு. சீமான் அவர்கள் ஏன் திடீர்னு இப்படி சைலண்ட் ஆனாரு, அவர் ஏன் நேரடியா பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்காம இருக்காரு, அதுக்கான காரணம் என்ன? இல்ல, அதற்கு காரணமா நாம் யூகிப்பது என்னன்னா, நீங்க விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் A2வான ஹரிநாடர் கைது செய்யப்பட்டார். ஆக அந்த வழக்கில் A1ஆக சீமான் தான் இருக்காரு. ஆக A2வே கைது செய்யறாங்கன்னா உறுதியா A1 கைது செய்யப்படுவாங்க பொதுவா. ஆக அதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை தன் மீது பாயும்னு பயந்த சீமான் அவர்கள் இப்போது ஃப்ரேம்லயே இல்லை, அவர் எங்க இருக்காருன்னு தேடிதான் கண்டுபிடிக்கணுங்கிற நிலைமையில தான் அவர் இருக்காரு. அப்படின்னா அப்ஸ்கேண்ட்னே வச்சுக்குவோம். ஆக ஒரு வழக்கிற்காக இப்படி அப்ஸ்கேண்ட் ஆகக்கூடிய ஒரு நபர் தான் நான் எல்லாத்தையும் வென்றெடுத்துருவேன், நான் மிகப்பெரிய மாவீரன், நான் பல பிளாக் பெல்ட்களை வாங்கினவன் அப்படின்னு மேடையில வீராவேசம் பேசுறாரு. நீங்க இது எப்படி பாக்கிறீங்க? செங்கண்ணன் விவகாரத்துல கூட என் தம்பியை தான் உங்களால தொட முடியும், என்ன தொட முடியாதுன்னு சொல்லிட்டு செருப்பு காமிச்சாரு. ஆமா ஆமா, அப்பேற்பட்ட வீரன் ஒரு வழக்க பார்த்து பயந்து போய் தலைமறைவாயிட்டார். சரி, தலைமறைவா கூட ஆயிக்குவாங்க. தனிப்பட்ட சீமான் அந்த இடத்துல இல்லாட்டி கட்சியே இயங்காது அப்படிங்கிற நிலைமையிலதான் அந்த கட்சி இருக்கு. சீமான் இல்ல, மாற்றா யாராச்சும் நின்னு இந்த வேட்பாளர்கள் தேர்வை கையில் எடுக்கலாம், வேட்பாளர்கள் இவங்க தான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலாம். நீங்க இப்போ திமுகவின் ஸ்டாண்ட் என்னங்கிறத ஸ்டாலின் அவர்கள் வந்துதான் சொல்லணும்ட்டு இல்லை, ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய அறிக்கையும் திமுகவின் ஸ்டாண்டு தான், துரைமுருகன் சொல்றதும் திமுகவின் ஸ்டாண்டு தான். அப்படி ஒரு நபரே நாம் தமிழர் இல்லைங்கும் போது இது ஒரு கட்சியாக செயல்படல, இது வெறுமனே தனிநபர் துதிபாடக்கூடிய ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் ஆகுது. அப்படின்னா நீங்க சீமான தவிர்த்து வேற யாருமே ஆளுமைகளா வளரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இத்தனை வருடங்களாக களையெடுப்பு வேலையை சீமான் செஞ்சிட்டாரு. நீங்க அதிமுக எப்படி ஜெயலலிதாவை தவிர்த்து அடுத்த முகம் யாருமே இல்லைங்கிற சூழல்ல ஜெயலலிதாவுக்கு பின்னர் யாருமே இல்லாம அந்த கட்சி நின்னுச்சோ அப்படிதான் நாம் தமிழர் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப சீமான் வந்து தன்னுடைய தம்பிகளை தைவிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல, சீமான் அவர்கள் அவர்கள் தம்பிக்காக எப்போதுமே நின்னது கிடையாது. இங்கே சீமான் தான் பிரதானம், சீமானுக்காக தான் தம்பிகளே ஒழிய தம்பிகளுக்காக சீமான் கிடையாது. தம்பிகள் எப்போதும் சீமானுக்கு கிரீஸ் டப்பாக்கள் தான். எங்களுடைய வேலை என்ன தூக்கி பிடிக்கிறது மட்டும்தான், என்ன தோல்ல சுமக்கிறது மட்டும்தான், புடிச்சா கட்சியில் இரு இல்லாட்டி வெளியேறு அப்படிங்கிறது அண்ணனுடைய ஸ்டாண்டு. ஆக தம்பிகளை பற்றியோ கட்சிகளை கட்சியுடைய செட்டப் பத்தியோ அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரா, தனிப்பட்ட அவருடைய வளர்ச்சியானது ஏறுமுகமாக இருக்கிறதா அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தானே உடைய, மற்ற எந்த சிந்தனையும் அண்ணனுக்கு எப்போதுமே இருந்தது கிடையாது. இப்ப நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து சீமான் அவர்களை அம்பலப்படுத்தும் விஷயங்களை நிறைய சொல்றீங்க. அதே மாதிரி அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர் திமுக துணை செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய இணை செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்களும் 3000 நாம் தமிழர் கட்சியினரை வந்து திமுக வந்து இணைச்சிருக்காரு. டெட்டு கொட்டாய் விக்கி உட்பட நிறைய பேர் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. பெரியார் திராவிடம் இதுக்கு எதிராகவே கூர்தீட்டப்படுகிறதுனா தம்பிகள் அவருக்கு எதிராக தான் அவங்களுடைய பார்வைகள் வந்து கூர்தீட்டப்படுது. இதை விட்டுட்டு எப்படி அவங்களால திமுகவை தேர்ந்தெடுக்க முடியுது? இப்ப நீங்க
சீமான அம்பலப்படுத்துறதுன்றது அந்த தம்பிகளை அவர்கிட்ட மீட்கறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது அவரோட மீட்க முடியும், மீட்டுட்டு பெரியார் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும், இல்ல பெரியார் ஏத்துக்கிட்ட அவங்க எப்படி திமுக சேர்றாங்க அப்படின்றது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இப்போ நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய தொண்டர்களே இருவகை இருப்பாங்க. ஒருத்தங்க பிளைண்டா சீமான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துக்குவாங்க, அடிப்படையில் திராவிடம் தான் எதிரி, பெரியார் தமிழன துரோகி அப்படின்னு மனதார ஏத்துக்கிட்டு நம்பக்கூடிய ஒரு முட்டாள் கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா சீமான் நேர்மையாளரு, சீமான் தமிழர்களுக்கான அரசியலை தான் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் சீமான் ஆதரிச்சு, ஒரு கட்டத்தில் சீமான் போலியானவர், சீமான் தமிழினத்துக்காக நிற்பவர் கிடையாது, அவர் ஒரு பிழைப்புவாதி தான் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உள்ளார திராவிட வெறுப்பு சிந்தனையோ பெரியார் வெறுப்பு சிந்தனையோ இருக்காது. ஏன்னா அவங்க வெறுமனே ஆதரவாளராகவும் கட்சியின் உறுப்பினராகவும் மட்டும் இருந்தவங்களே ஒழிய தீவிர தொம்பிகளாக செயல்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க. ஆக அந்த அடிப்படையில் ரெண்டு பிரிவு இருக்காங்க. இப்படி திமுக வந்து தங்களை ஐக்கியப்படுத்திக்க முடியுதுன்னா அவங்க சீமான ரசிகரா மட்டும் அணுகாம ஏதோ நல்லது பேசுறாருப்பா, மற்ற அரசியல் கட்சிகள் பேசுறத விட நல்லது பேசுறாருங்கிற அடிப்படையில் மட்டும் சீமான ஆதரவாளர்களா இருந்து அப்புறம் திமுக ஆதரவாளர்களா மாறினவங்க இருப்பாங்க. ஆக நீங்க ஹார்ட்கோர் திராவிட எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய மூளைச்சலவை செய்யப்பட்ட தம்பிகள் இப்படி திமுக ஆதரவாளர்களா மாறுவதுதான் கஷ்டம். ஆக பொதுவான தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு பறந்துவட்ட பார்வையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையான கட்சியாக திமுக தான் நம்ம இருக்கும்னு புரிதலோட மாறி வர்றது பெரிய சிக்கலா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவர்களை எல்லாம் மீட்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லாதான் இப்போ என்னன்னா தோழர், இப்போ அவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை அவங்க தொண்டர்களிடையே முன்வைக்கிறாங்க. நீங்க திராவிடத்துக்கு எதிரான கண்டென்ட்டை மட்டும் கொடுத்து அது மட்டும்தான் உலகம்னு ஒரு மாய உலகில் அவங்களுக்கு திணிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் உண்மையான வரலாறு இதுதான்னு சொல்லும் போது அதில் அறிவுடைய ஆறறிவுடைய நபர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ என்ன, இப்போ நான் போடுற வீடியோஸ்லேயே கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வரை தம்பியாக இருந்தவன், உங்களோட வீடியோ பார்த்து நான் மாறிட்டேன், நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக நீங்க பொதுவாக திறந்த மனதோடு பிழைப்புவாத சிந்தனையாக சிந்தனையை மட்டும் கொண்டு அங்க இல்லாம பொதுவான தமிழர் நலன் சீமான் நல்லவர் நம்பி இருக்கிறவங்க உண்மை தெரியும் போது மாறதான் செய்யறாங்க. அந்த அவுட்புட்டை நம்ம கண்ணார பாக்குறோம். ஆக உறுதியா இப்போ நீங்க என்னன்னா, நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க இயங்குவது இணையத்தை பேஸ் பண்ணி தாங்க. நீங்க இணையத்தை டார்கெட் பண்ணி இணையத்தில் உண்மையான கருத்துக்களை வைக்கும் போது உண்மையாக தொண்டர்கள் மாறுறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. அதற்கான வேலையை நாம் செய்தா கண்டிப்பா அதற்குரிய அவுட்புட் கிடைக்குது. 2019 நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்துல வந்து ஆர்எஸ் அவர்கள் காந்தியை கொன்றது கோட்சேதான் சொல்லும் போது பாஜக எம்பி பிரக்யா சிங் வந்து ரொம்பவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு வந்து பெரிய கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அப்படி சொல்ல முடியாது, அவர் தேசபக்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவர்களுக்கு கோபம் வருது, அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கூட சொல்லலாம், ஏன்னா கட்சியினரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா யாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோபம் வருது அப்படின்றது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கிறது வெளிச்சப்பட்டு காட்டுது. முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இதுல நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி. தான் நன்றி.